நமஸ்தே அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் இன்றைய போதனையை கேட்போம். நீங்கள் உள்ளே ஒரு மாதிரியும் வெளியே வேறொரு யதார்த்தத்தையும் அனுபவிக்க முடியாது. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அகமதாபாத்தை சேர்ந்த அனுராதா சந்திரசேகர். இந்த அனுபவம் 2020 குரு பூர்ணிமா நிகழ்ச்சியின் போது நடந்தது. அப்போது தெய்வீக மூளை அறுவை சிகிச்சை செய்ய ஸ்ரீ அம்மா பகவான் சங்கல்பம் எடுத்துள்ளனர் என்பதை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உணர்ந்தோம். அந்த நிகழ்ச்சியின் போது வீட்டில் அமர்ந்திருந்த நான் சூக்ஷமமாக சத்தியலோகத்தில் உள்ள ஒவ்வொரு தீட்சை அரங்கிற்கும் சென்றேன். தங்கப்பாறையில் தீட்சை எடுத்த போது ஸ்ரீ அம்மா பகவான் என் மூளைக்கு நடுவில் உறுதியாக அமர்ந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. இறைவன் என் மூளைக்குள் இருப்பதை உணர முடிந்ததே தவிர வேறு எதன் மீதும் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. என் உடலின் எந்த தசையையும் நகர்த்த முடியவில்லை. நான் ஒரு உயிருள்ள சிலை போல் அமர்ந்திருந்தேன். பரம்ஜோதி தரிசனத்திற்காக நான் எப்படி கண்களை திறக்கப் போகிறேன் என்று யோசித்தேன். எப்படியோ கடின முயற்சியால் எங்கள் சத்தியலோக பரஞ்சோதியை பார்க்க என் கண்கள் கொஞ்சம் திறந்தன. அதன் பிறகு சவாசனத்தில் இருக்கும்படி எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதை செய்ய வாய்ப்பே இல்லை. என் கண்கள் சற்று திறந்திருந்தன. உட்கார்ந்திருந்த இடத்திற்கு எதிரே இருந்த சுவிட்ச் போர்டில் ஒரே ஒரு சுவிட்சை மட்டுமே என்னால் பார்க்க முடிந்தது. அருகிலுள்ள சுவிட்சுகளை பார்க்க கூட என் கண் தசையை என்னால் அசைக்க முடியவில்லை. ஒரு மணி நேரம் போல அப்படியே அமர்ந்திருந்தேன். எனது கணவர் எனது தொலைபேசியின் அழைப்புகளுக்கு பதிலளிப்பதை உணர்ந்தேன். ஆமாம், நான் விழித்திருந்தேன். ஆனால் ஒரு கண்ணிமையை கூட நகர்த்த முடியவில்லை. ஒரு மணி நேரம் கழித்து மிக மெதுவாக, அதாவது ஒவ்வொரு சென்டிமீட்டராக அசைந்து சவாசனத்திற்கு போனேன். மீண்டும் ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் கூரையை பார்த்து கொண்டு படுத்து கொண்டிருந்தேன். இறுதியாக 2 மணி நேரத்திற்கு பிறகே அதுவும் மிக மெதுவாக அசைய முடிந்தது. இந்த அமைதியின் போது ஒரு சில தெளிவற்ற செயல்பாட்டு எண்ணங்கள் வந்து சென்றன. உடலை நகர்த்த மனம் வலியுறுத்தியது. ஆனால் உடல் முற்றிலும் மனதின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி தானே சுதந்திரமாக அதன் சொந்த விருப்பத்திற்கும் கட்டளைக்கும் கட்டுப்பட்டு அசையாமல் இருந்தது. அதன் முடிவில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படும் குளோரோஃபார்மின் பின்விளைவுகளை என்னால் உணர முடிந்தது. நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். எனக்கு ஏற்பட்ட இந்த நம்ப முடியாத அனுபவத்தை எழுதும் முன் கவனமாக நினைத்து பார்க்க வேண்டியிருந்தது. என் இறைவன் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி. நன்றிகள். நமஸ்தே.